பாடல் எண் 176, தலைவலயத்து, காஞ்சிபுரம் திருப்புகள், கிந்தோளம் மற்றும் வசந்தா ராகம், தாளம் ஆதி. தலைவலயத்து தலம் பெரும் பல புலவர் மதிக்க சிகண்டி குண்டெறி தருமய செச்சை புயங்கயம் புறவஞ்சியோடு. தலைவலயத்து தலம் பெரும் பல புலவர் மதிக்க சிகண்டி குண்டெறி தருமய செச்சை புயங்கயம் புறவஞ்சியோடு. தமணிய முத்து சதங்கை கிணுக்கிணி நழுவிய சேர்க்க சிவந்த பங்கைய சரணமு வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காட. தமணிய முத்து சதங்கை கிணுக்கிணி நழுவிய சேர்க்க சிவந்த பங்கைய சரணமு வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காட. தலைவனத்தரம் செய்யும் குணபுருஷன் என பதம் தரும் ஜனனம் பெறாரோவனத்தரம் செய்யும் குணபுருஷன் என பதம் தரும் ஜனனம் பெறாரோ. பொய் பிரபஞ்சமஞ்சிய துறவன் என திரியங்குகின்றது புதுமய லட்சி பரம் புருந்துகை தந்திடாதோ. பொய் துறவன திரியங்குகின்றது புதுமய லட்சி பரம் பொருந்துகை தந்திடாதோ. பிறந்த பெண் கொடிய பெற்ற முந்தியம் தனி குறைவரமும் பத்திரண்டரம் புரிகின்ற தேதை புலசகிதத்தே. பிறந்த பெண் கொடிய பெற்ற முந்தியம் தனி குறைவரமும் பத்திரண்டரம் புரிகின்ற தேதை. குணதரி சக்கர பிரச்சண்ட சங்கரி கணபணத புயங்க கங்கணி குவடு குடைத்து புறம் சுடும் சினி நீலி. குணதரி சக்கர பிரச்சண்ட சங்கரி கணபணத புயங்க கங்கணி குவடு குடைத்து புறம் சுடும் சினி நீலி. கலப விஜேந்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை கொதிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி ராயி. கலப விஜேந்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை கொதிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி ாயி. கருதிய பக்த கிரங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொட்டமந்திர தம்பிரானே. கருதிய பக்த கிரங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொட்டமந்திர தம்பிரானே. என பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவன் என திக்கியம்புகின்றது புதுமய லட்சி பரம் பொருந்துகை தந்திடாதோ. பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துற
மயலற்று வரம் பொருந்துகை தந்திடார். எங்களாகி கருதிய பக்தர் கிரங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொட்டமந்திர தம்பிரானே. கருதிய பக்தர் கிரங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொட்டமந்திர தம்பிரானே. பாடல் எண் 171. ஜலம் மலம் விட்ட தடம் காஞ்சிபுரம் திருப்புகழ். ஜலம் மலம் விட்ட தடம் பெரும் குடில் சகல வினை கொத்து இருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்து ஒரு தந்தை தாயும் தர வரு. ஜலமலம் விட்ட தடம் பெரும் குடில் மூத்திர மலங்கள் நிரம்பிய அகன்ற பெரிய குடிசையில் சகல வினை கொத்து இருந்திடும்படி நல்வினைகள் தீவினைகள் பொருந்துமாறு சதிர உறுப்பு உணவுக்காக அமைக்கப்பட்ட அங்கங்களுடன் சமைந்து உவந்து ஒரு தந்தை தாயும் தர வரு. ஒரு தந்தை தாயின் மனக்களிப்புடன் சேர்க்கையில் உற்பத்தியாகும். பொய்க்குட்கிடந்த கந்தலில் உறையும் உயிர்ப்பை சமன் துறந்து ஒரு தனியில் இழுக்கப்படும் தரங்கமும் வந்திடாமுன். பொய்க்குள் கிடந்த கந்தலில் இந்த அனித்தியமான கந்தல் உடம்பினுள் உறையும் உயிர்ப்பை நிலவுகின்ற பிராணனை சமன் துறந்து ஒரு காலன் துரத்தி வந்து தனியில் இழுக்கப்படும் தரங்கமும் வந்திடாமு. தன்னந்தனியாக இழுத்துக் கொண்டு போகும் ஒரு கலக்கமும் ஏற்படும் முன்பாக பல உருவத்தை பொருந்தி அன்று உயர் படியின் நெளிக்கப் படர்ந்த வன் கன பட மயில் புக்கு துறந்து கொண்டிகள் வென்றி வேளா. பல உருவத்தை பொருந்தி பல நிறங்களுடன் கூடியதும் உருவம் என்றால் வர்ணம் மயில் தொகை பல நிறங்களை உடையது. அன்று உயர்படியும் நெளிக்க படர்ந்த யுத்தத்திற்கு நடந்து வந்தபோது விண்ணுலகும் மண்ணுலகும் அதிர்ந்து நெளியும்படி செய்ததும் வன் கனபட மயில் பூக்கு வரிய பாம்பின் படத்தை மிதித்திருப்பதும் ஆகிய மயில் மேல் பவனி வந்து துறந்து கொண்டு இகழ் வென்றி வேளா. அசுரர்களை துரத்தி சண்டை செய்த வெற்றி வேலாயுதமூர்த்தியே இங்கு மயிலான இந்திரனை குறிக்கிறது. இந்த மயிலில் ஏறித்தான் சூரனுடன் முருகவேள் போர் புரிந்தார். பரிமள மிக்க சிவந்த நின்கழல் அன்புடு பழுதர நற்சொல் தெரிந்து பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ. பரிமள மிக்க சிவந்த நின்கழல் ஞான மனம் வீசும் சிவந்த நின் திருவடியை பழுதர நற்சொல் தெரிந்து குற்றமற்ற சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ. அன்புடன் துதிக்கும் நல் ஊழை இனிமேலாவது சிறிது விரும்பிக் கொடுக்க தரிசனம் தரமாட்டீரா? சிலையும் என பொற்சிலம்பை முன்கொடு சிவமயமற்று திடங்குலைந்தவர் திரிபுரமத்தை கடும் தினம் தரி தென் கையாளி. முன் சிவமயமற்று முன்னொரு காலத்தில் புத்தமத கொள்கையினால் சிவபக்தியிலிருந்து விலகி தினம் குலைந்தவர் உறுதியிலிருந்து வழிக்கு விழுந்தவர்களான திரிபுரமத்தை திருவரங்களில் வாழ்ந்த அசுரர்களையும் மூன்று தரவர்கள் நீங்களாக அந்த முப்புரங்களையும் சிலையும் எப்பொன் சிலம்பை கொடு பொன் மேருமலையை வில்லாக கொண்டு சுடும் தினம் திரி எரித்த நித்திய தெய்வமும் மானாக நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமேறு பூதரத்தனு பிடித்து ஒரு மாலாய வாளி தொடுத்து அறக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதக புற தயத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் தென் கையாளி வலிய கரத்தை உடையவரும் வெள்ளை பிடித்த கை இடதுகை அம்பிகையினுடையது அதனால் தின் கையாளி என்கிறார். குவடு குனித்து புறம் சுடும் சினவஞ்சி நீலி தலைவலித்து பாடலை சொல்லுவார். திரிபுரமாண்டு நீரழ மலைசிலை ஒரு கையில் வாங்கு நாரணி என்று பரிமள மிகுவுட சார்ந்து எனும் திருப்புகழ். குலவரி தனுவென அதிக வருவரு நொடியினில் எரிசித் அபிராமி முகிரும் இரவியும் பாடல். திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை இரக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்கப்படந்திடம் பொறுகின்ற திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை மகாலட்சுமியாக இருந்திட்டு வருபவரும் மார்பு வஸ்திரமணிந்த கொங்கைகளை கொண்ட பெண்மணியும் இரக்கத்துடன் பிறந்தவர் கருணைக்கு இருப்பிடமானவளும்
திசைகளில் ஒக்கப்படந்து இதம் பொறுகின்ற எல்லா திக்குகளிலும் வியாபித்து கரைகளின் மேல் அலைகள் மோதும். ஞான கலைகள் அணை கொத்தடர்ந்து பம்பலர் நதிகொள அகத்தில் பயந்து கம்பர் மெய் கருத இடத்தில் கலந்திருந்தவள். ஞான கலைகள் அணை ஞான நூல்கள் கலந்த பம்ப அலர் கொத்து அடர்ந்து நறுமணம் கமழும் பூங்கொத்துகள் நெருங்கி உள்ள நதிகொள் அகத்தில் பயந்து கம்பர் மெய் கருக கம்பா நதி வெள்ளம் பெருகி வர ஏகாம்பரநாதரின் திருமேனி பச்சை நிறமடைய இடத்தில் கலந்து இருந்தவள் இடப்பாகத்தில் சேர்ந்து இருந்தவளும் கஞ்சபாதம் கருணை மிகுந்து கசிந்து உளம் கொடு கருதும் அவர்க்கு பதங்கள் தந்தருள் கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திர தம்பிரானி. கஞ்சபாதம் தன் பாத தாமரைகளை கருணை மிகுத்து கசிந்து உளம் கொடு கருதும் அவருக்கு பதங்கள் தந்தருள் பக்தி மிகுந்து உள்ள முருகும் பக்தர்களுக்கு இந்திர பிரம்ம விஷ்ணு பதங்களை தந்தருளுகின்ற கௌரி திருக்கொட்டமர்ந்த கௌரியின் திருக்கோட்டமாகிய காஞ்சியில் விளங்குகின்ற இந்திராதி தேவர்களின் தலைவனே, ஞான மனம் வீசும் சிவந்தனின் திருவடியை குற்றமற்ற சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அன்புடன் துதிக்கும் நல் ஊழை இனிமேலாவது சிறிது விரும்பி கொடுக்க தரிசனம் தரமாட்டீரா? காஞ்சியில் சிவபெருமானை அடைவதற்காக காமாட்சி தேவி தபம் புரிகிறாள். உணவை உண்ணாமல் வெறும் இலையை கூட புசிக்காமல் இருக்கிறாள் என்பதை லலிதா சகசரநாமத்தில் அபர்ணா என்ற திருநாமம் விளக்குகிறது. அப்படி கம்பை நதிக்கரையில் தேவி மணலால் லிங்கம் ஸ்தாபித்து பூஜிக்கும் பொழுது தேவியின் பூஜையில் மகிழ்ந்து சிவபெருமான் தேவியின் அன்பை சோதிக்க வேண்டி கம்பை நதியில் வெள்ளம் பெருகச் செய்தார். லிங்கத்துக்கு ஊறு வரும் என அஞ்சி தேவி லிங்கத்தை இடுக தழுவ அவள் தவத்துக்கு குழைந்து இறங்கி வெள்ளத்தை இறைவன் தடுத்தார். அங்கனம் தழுவினதால் லிங்கத்தில் தேவியின் வளைத்தெழும்பும் கொங்கை தெழும்பும் பதிந்தன. பின்னர் தேவி வேண்டின வண்ணம் தேவியை இறைவன் மனம் செய்து கொண்டார். இது கௌரி கல்யாணம் என வழங்கப்படுகிறது. கௌரி திருக்கொட்டு என்றதனால் இந்த திருப்புகழும் காஞ்சி காமாட்சி அம்மை திருக்கோயிலில் உள்ள முருகவேலுக்கு உரியனவாம். ஓம் சரவணா.